ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆட் சென்னை. இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பியூட்டிஃபுல்லான பிரைடல் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸ்லீவை வந்து நான் வந்து மெஷர் பண்ணிவிட்டு கிளாத்தில் வந்து நம்ம எந்த கிளாத்தில் ஒர்க் பண்ண போகிறோமோ அதில் வந்து மெஷர் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டிசைன் வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து பார்டர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு 3 இன்ச் வந்து நான் வந்து பார்டருக்காக கொடுத்துருக்கேன். அப்புறமா மேலே வந்து பல்லக்கில் வர மாதிரி இந்த மாதிரி நாம் வந்து ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம். சேம் அதே மேலே வந்து இன்னொரு ஸ்டெப் வந்து 1.5 இன்ச் கேப்பில் வந்து திரும்பியும் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சென்டரில் பார்த்திங்கன்னா பீகாக். இந்த பீகாக் வந்து தனியாக வந்து நான் மொபைலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ட்ரேசிங் எடுத்து இந்த இடத்துல வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பீகாக்கோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எப்படி வந்து ஈஸியாக வந்து மொபைலை யூஸ் பண்ணி ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நாம் வந்து செயின் ஸ்டிச் வந்து கீழே வந்து நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சாரியோட கலர் வந்து ரெட்டுங்கிறதுனால நான் ரெட் கலரில் வந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிக்னஸ் கூட வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுதான். நீங்கள் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம். இப்போ சுகர் பீட்ஸ் வந்து 2 பீடுக்கு இடையில வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டே வர போகிறோம். 2 பீடு மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. 3 ஆர் 4 பீடு வந்து வச்சு நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பீடு வந்து பிரிஞ்சிடும். ஸோ அதனால் 2 பீடு மட்டும், மேக்ஸிமம் 2 பீடு மட்டும் வச்சு நீங்கள் போடுங்க. இப்போ 1 லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 4mm பீடு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ 4mm பீடும் 1 லைன் வந்து கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் 1 லைன் முடிச்சுட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4mm பீடு வந்து 1 லைன் வந்து கொடுத்துக்கலாம். 4mm பீடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீடுக்கு இடையில வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ 4mm பீடும் முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து சுகர் பீட்ஸ் வந்து 1 லைன் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து நான் காமிச்சேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சுகர் பீடு, அப்புறம் 4mm பீடு, அப்புறம் வந்து சுகர் பீடு, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே மேலே நம்ம போட்டிருக்க அந்த லைன்லேயுமே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த லைனில் வந்து 4mm பீடு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே 1 லைன் சுகர் பீட்ஸும் அப்புறம் கீழே 1 லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இந்த பல்லக்கு டிசைனில் வர மாதிரி இந்த இடத்துல வந்து நாம் வந்து சுகர் பீட்ஸ் வந்து அதே ஷேப், என்ன ஷேப்பில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் வந்து சுகர் பீட்ஸை வந்து கொடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒட்ட போகிறோம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிக்கலாம். ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செயினை வந்து கட் பண்ணி நாம் வந்து ஒட்டி எடுத்துக்கணும். க்ளூவை வந்து அப்ளை பண்ணாமையும் நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்டிச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஒட்டுறதுனால நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கிறேன். இப்போ அது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன். ரெட் கலரில் எடுத்துட்டு கரெக்டாக வந்து நம்ம வந்து சென்டராக வந்து மார்க் பண்ணிக்கிறோம். சென்டராக வர மாதிரி மேலேருந்து பாருங்கள், சென்டராக எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு கீழே வந்து அந்த பார்டர் டிசைன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து குந்தன் ஸ்டோனை வந்து ஒட்டிக்கலாம். க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரியே நாம் வந்து இந்த ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறமா இந்த ஸ்டோனோட ரைட் சைடு ஒரு 3 ஸ்டோனும் லெஃப்ட் சைடு ஒரு 3 ஸ்டோனும் க்ளூ அப்ளை பண்ணி நாம் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிராண்ட் லுக்கில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ 2 சைடுமே க்ளூ அப்ளை பண்ணி நாம் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியாச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன் வந்து நல்லா வந்து காயட்டும். அதுக்கு முன்னாடி நாம் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஷிவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில இருக்கிற கேப்பில் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து போட்டு முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பக்கத்தில் ஒன் லைன் வந்து சுகர் பீட்ஸும் அப்புறம் ஒன் லைன் வந்து 4mm பீட்ஸும் கொடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பீகாக் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து சுகர் பீட்ஸு அண்ட் வந்து 4mm பீட்ஸ் மட்டும்தான் பீடில் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் சுகர் பீட்ஸு அப்புறம் வந்து 4mm பீட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பீகாக் வந்து பண்ணலாம். பீகாக்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்க போகிறோம். சேம் நம்ம பீகாக் வந்து எந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே ஃபுல்லாக வந்து சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து ஒன் லைன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பீகாக் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ லுக்காக வந்து கிராண்டாக தெரியுது. இதுக்கப்புறமா வந்து நாம் வந்து பீகாக்கு இந்த உள்பக்கம் வந்து ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்காக பார்த்தோம்னா நாம் வந்து 4mm பீட் வந்து எடுத்துக்கிறேன். 4mm பீடை வந்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீடுக்கு இடையில வந்து ஸ்டிச்சஸ் போட்டு சேம் நம்ம ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா அதே ஷேப்பில் வந்து நம்ம வந்து 4mm பீடை வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒன் லைன் வந்து 4mm பீடு வந்து கொடுத்துக்கலாம். 4mm பீடு வந்து ஒன் லைன் கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒன் லைன் அதே ஷேப்பில் வந்து சுகர் பீட்ஸும் ஒன் லைன் வந்து கொடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்லீவோட பேக் நெக் வந்து நாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து வீடியோ எடுக்க டைம் இல்லை. ஸோ இந்த ஸ்லீவ் முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் நெக்கையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸ் வந்து நம்ம சேனல்லே வந்து கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழேயும் நாம் அதே மாதிரியே இந்த இடத்துலையும் 4mm பீட்ஸு சுகர் பீட்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரே ஒரு 4mm பீடு மட்டும் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல சென்டரில் வந்து நாம் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கேப் இருக்கிறதுனால அங்கேயும் வந்து ஒரு 4mm பீடை வச்சு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து டியூப் பீடு எடுத்திருக்கோம். டியூப் பீடை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு வரப்போகிறோம். சாரியோட கலர் ரெட்டு கிரீனால் எல்லாமே ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு பீடாக வச்சு நாம் வந்து அந்த ஃபெதர் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு பீடை எடுத்துக்கிறோம், அது பக்கத்தில் ஸ்டிச்சஸ் போட்டு திரும்ப வந்து த்ரெட்டை ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து பீடு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம். இந்த பீடை டியூப் பீடை சுற்றி ஒன் லைன் வந்து நாம் வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி வந்து ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாம் இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பீகாக்கு உள் பக்கம் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ரெட் கலரில் நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து கீழே வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து சுகர் பீட்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒன் லைன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ட்ராப் ஷேப்பை சுற்றி
சுகர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்க போகிறோம். சுகர் பீட்ஸ் முடித்ததுக்கப்புறமா 4mm பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே நாம் ஒட்டியிருக்கிற இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்துலேயுமே 1 line சுகர் பீட்ஸு, 1 line வந்து 4mm பீட்ஸுன்னு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரைட் சைடு ஒட்டியிருக்க ஸ்டோன்ஸ், லெஃப்ட் சைடு ஒட்டியிருக்க ஸ்டோன் ஃபுல்லாகவே இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து ரெட் கலரில் வந்து சில்க் த்ரெட் எடுத்துட்டு இங்கே இருக்கிற இந்த கேப்பில் ஃபுல்லாகவே வந்து நாம் வந்து பேனி ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். பேனி ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ப்ளவுஸை வந்து லுக்காக வந்து எடுத்து காட்டும். எந்த ப்ளவுஸ் பார்த்தோம்னா நாம் வந்து 5000 அபவுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது நாம் வந்து ஃபுல்லாக வந்து கீழ வந்து பார்டர் வந்து நான் வந்து பேனி ஸ்டிச் வந்து கொடுத்து முடித்தாச்சு. அதுக்கப்புறமா மேலே வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒயிட் கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். அங்கங்கே வந்து நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். கீழே பார்த்தோம்னா நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ரெட் கலரில் வந்து பேனி ஸ்டிச் கொடுத்துருக்கோம், அதில் வந்து அங்கங்கே வந்து சுகர் பீட்ஸை வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மேலே வந்து குந்தன் ஸ்டோன் வந்து நாம் வந்து ஒட்டியிருக்கோம். இப்போ வந்து ஃபுல்லாக அந்த பீகாக்கு உள்ளே இருக்கிற அந்த கேப் ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி பேனி ஸ்டிச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டுக்க போகிறோம். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா அங்கங்கே வந்து 4mm பீடும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து 4mm பீடு கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்போ முன்னதாக சொன்னோம் இல்லையா, டியூப் பீடுக்கு சுற்றி ஜரி த்ரெட்டில் வந்து 1 line வந்து நாம் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து இந்த இடம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே போட்டிருக்கோம், ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து எம்போஸ்டு பீடு ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பைப்பிங் த்ரெட் வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப்புக்கு தக்கன நம்ம கட் பண்ணி க்ளூவை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து காட்டன் த்ரெட்டை வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறமா வந்து ஒரு 4-4 பீடாக வச்சு ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எம்போஸ்டாக நம்ம பீட் ஒர்க்கு பண்ணும்போது இன்னும் வந்து ஹைலைட்டாக வந்து ப்ளவுஸ் அந்த ஸ்லீவை வந்து இன்னும் ஹைலைட்டாக வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காட்டும். ஃபுல்லாக வந்து கொடுத்து முடித்ததுக்கப்புறமா உள்ளே இருக்கிற இந்த கேப்பில் வந்து சுகர் பீட்ஸும் அப்புறம் வந்து 4mm பீட் லாஸ்ட் வந்து ஒரு சுகர் பீடு வச்சு அந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் வந்து பேனி ஸ்டிச் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே இருக்கிற இந்த கேப்பில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நான் வந்து ஹாஃப் சர்க்கிள் வந்து ஒரு பேப்பரில் இல்லை அட்டையில் வந்து கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறமா இது ஃபுல்லாகவே நான் வந்து 1 line வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் வந்து 4mm பீடும் அப்புறம் வந்து கட் பீடு ரெட் கலரில் இருக்கிற கட் பீடு வந்து கொடுத்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து இன்னமும் வீடியோ வந்து காமிச்சோம்னா உங்களுக்கு வந்து லென்த்தாக போகுங்கிறனால சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் வந்து ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த ஸ்லீவ் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.